Hi, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரம்மகுட்டி சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மேங்கோ கேக் செய்ய போறோம். ஒரு பஞ்ச் மாதிரி சாஃப்ட்டான ஈஸியான கேக் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாம்பழத்தை கட் பண்ணி துண்டு துண்டா போட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழ சீசன்ல தான் நம்ம மாம்பழம் கேக் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த சீசன்ல செஞ்சு சாப்பிடுங்க. மற்ற சீசன்ல நமக்கு மாம்பழம் கிடைக்காது. இப்போ மாம்பழத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை இது. அதே கப்பில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சீனி அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் சேர்த்துக்கலாம். கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா முட்டை சேர்த்துக்கோங்க. தேவையில்லைனா நீங்கள் சேர்க்க வேண்டாம், சும்மாவே செய்யலாம். இப்போ ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். பட்டர் ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் எண்ணெயை சேர்த்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். 40 செகண்ட் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா 40 செகண்ட் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள் பதம் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் இதை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கணும். சும்மாலே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா செம்மையாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அப்படியே இருக்கட்டும். கேக் செய்கிற ட்ரே இருந்தால் அதில் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்துலேயே நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ பட்டர் பேப்பர் இல்லாதனால கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இந்த ஓரத்தில் சைடுலலாம் அப்படியே எடுத்து ஊற்றலாம். மைதா போட்டு சைடுலலாம் நல்லா தடவி இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம எண்ணெய் தடவி மைதா போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா 15 நிமிஷம் ஊறிடுச்சு. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இங்கே பாருங்க நல்லா பொங்கி வந்துருக்குது. நம்ம சேர்த்து வச்சது எல்லாமே நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். மேங்காய் வாசனை, வெண்ணிலா எசன்ஸ் வாசனை உண்மையாக இருக்கும். இப்போ டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வந்து நல்லா ஒரு இரும்பு சட்டி வச்சு தவா வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டோம். ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கை வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர் ஒரு 40 நிமிஷம் அப்படியே ஹீட் ஆகும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ஊற்றி வந்துருக்குது. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டுதான் ஒட்டவே இல்லை, நல்லா வந்துருச்சு. வந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து வேற ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். கேக்கை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கத்தியே தேவையில்ல, நல்லா கேக்கு நல்லா எடுத்துட்டு இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கருப்பாகலை. உங்களுக்கு 50 நிமிஷம் வந்துருக்குது. சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம் கேக்கை. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சாஃப்டான சூப்பரான கேக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா மெத்து மெத்துன்னு செம்மையா
சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.